ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது பலாக்கொட்டை பொரியலுங்க, மலபார் பலாக்கொட்டை பொரியல். ரொம்ப டெம்டிங்கான, டேஸ்டியான, எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான பொரியலுங்க சொல்லலாம். கேரளா ஸ்பெஷலுங்க, செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் இதை விடவே மாட்டீங்க. ஏன்னா நம்ம பலாக்கொட்டை எடுத்து போட்டுடுவோம், ரொம்ப சாப்பிட மாட்டோம், ஆனால் இந்த பொரியல் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பலாக்கொட்டையில் மலபார் பொரியல். ரொம்ப டேஸ்டியாக, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இந்த பலாக்கொட்டையை வந்து நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது 4 விசில் எடுத்துகிட்டு இந்த தோலை உரிச்சிட்டு 1-2 கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது பாருங்கள், நான் இது மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கிட்டு அப்படியே இதை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இது தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம விட்டுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் வந்து பொரியலுக்கு ரொம்ப எண்ணெய் தேவை வேண்டியதில்லை. கடுகும் வெங்காயமும் தாளிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு எண்ணெய் வேணும். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே கறிவேப்பிலையும், இப்போ சின்ன பெருசில் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுட்டேன். இதுக்கு கொஞ்சம் போல் உப்பு, உப்பு போட்டு லேசாக வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கும் போது நம்ம அந்த இதுக்கு வந்து வேண்டிய விழுது அதெல்லாம் நம்ம ரன் பண்ணி வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா சாஃப்டாக இதை வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் மிக்சியில் நம்ம என்ன போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நாம் வந்து இதுக்கு சின்ன வெங்காயம், நம்ம போடுற பலாக்கொட்டை அளவுக்கு நம்ம பார்த்து போட்டுக்கணுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 40 பலாக்கொட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டும் இஞ்சியும் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு, அதாவது இது வந்து வாயு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதால இந்த பூண்டு நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10-12 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் இஞ்சி, இதை இஞ்சி வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 1-2 தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால இது கொஞ்சம் கோர்ஸாக அரைக்கிறதால கொஞ்சம் கட் பண்ணி நாம் போட்டுக்கலாம். இதில் வந்து சீரகம் 1 ஸ்பூன், இதோட மஞ்சத்தூள் 1 சிட்டிங்க. இப்போ நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ நான் வந்து இதில் 1.5 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி வேணுமோ அப்படி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சைட் பை சைடு இதை நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் உங்களுக்கு. இப்போ இதை 1/2 நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதக்கினதுமே இந்த நம்ம அரைச்ச விழுது இதை வந்து நம்ம போட்டு வதக்கிக்கணும். 1/2 இருக்கணுங்க. நம்ம இதை உரலில் இடிச்சிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய உரலாக இருந்ததுன்னா நம்ம இடித்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1/2 இருக்கும். சாப்பிட்றதுக்கு அங்கங்கே சின்ன சின்ன க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன பைட்ஸ் நல்லாயிருக்கும் அதுக்கு. இப்போ இது நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம பலாக்கொட்டை சைட் பை சைடு நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா அடி ஒட்ட ஆரம்பிக்கிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இதில் வந்து விழுதில் வந்து நம்ம ஊற்றின எண்ணெய் தெரிகிற அளவுக்கு இதை நாம் வதக்கி விடணும். வதக்கி விடும்போது நல்ல ஒரு அரோமா தெரியும் நமக்கு. அந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்காய் இது வந்து கொஞ்சம் லேசாக கரையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கரைஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த மசாலா எல்லாத்தோடையும் சேர்ந்து அருமையாக இருக்கும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ வந்து நான் வந்து 4 சவுண்ட் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 4 சவுண்ட் விட்டு எடுக்கும்போதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் இந்த பலாக்காய் வந்து இன்னொரு டிப்புங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நாம் 1-2 நாள் கழித்து நாம் இந்த பொரியல் செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து நேச்சுரலாகவே ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. நேச்சுரலாக அந்த அந்த காய் சுருங்கி அந்த சீட்ஸ் வந்து கொஞ்சம் சுருங்க ஆரம்பித்தப்புறம் நம்ம இதில் என்ன செஞ்சாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். லேசாக கரம் மசாலா பவுடர், இது வந்து என்னோடய ஹோம்மேட் மசாலா. இதில் வந்து இந்த லிங்க்கும் இருக்குது, இதில் லிங்க், கரம் மசாலா லிங்க் இருக்குது. இப்போ நம்ம வந்து கடையில் வாங்குகிற பவுடர் வந்து 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது 1/4 ஸ்பூன் போட்டாலே நல்லா கும்மன் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா எல்லாம் சேர்ற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம விடலாம்.
இப்போ இது வந்து எல்லாத்தோடையும் அந்த டேஸ்ட் எல்லாம் ஏறணும். அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு. இதை கலந்து விட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கலந்து நல்லா சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு உப்பும் காரம் எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் சாப்பிட்டு பாருங்கள். கடைசியில் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு காரம் வேணும்னா காரமோ கரம் மசாலா பவுடரோ இல்லை உப்பு வேணும்னா உப்பு அது மாதிரி எது வேணுமோ அது நீங்கள் சேர்த்து கலந்து சாப்பிடுங்க. இது நெய் சாதத்தோட ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். இப்போ நான் மேலே வந்து கொத்தமல்லி மட்டும் தூவியிருக்கேன். இப்போ பாருங்கள் மலபார் பொரியல் பலாக்கொட்டை மலபார் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து பலாக்கொட்டையை முக்காவாசி எடுத்து போட்டுடுவோம் ரொம்ப பேர். ஆனால் இது மாதிரி சாப்பிடும்போது இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதே போல் சுகர் பேஷண்ட்ஸு எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த வாய்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டும் யூஸ் பண்ணியிருக்கிறதால இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. ரொம்ப டேஸ்டியான ஒரு பொரியலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது நெய் சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் எப்போ பொரியல் முடியும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.